ஹலோ எவ்ரி ஒன், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கு நாங்கள் யாரை பற்றி பேச போகிறோம்டா? ஸ்ரீலங்காலே மறக்க முடியாத, மன்னிக்க முடியாத ஒரு மர்டரை பற்றி தான் பேச போகிறோம். ஸ்கூல் போன ஒரு பெண் குழந்தையை கேங் ரேப் பண்ணி மர்டர் பண்ண விஷயத்தை பற்றி தான் பேசுவோம். யாருன்னு பார்த்தீங்கன்னா, வித்யாட மர்டர் கேஸை பற்றி தான் பேசுவோம். வித்யாட மர்டர் கேஸ் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கலாம், தெரியாமல் இருக்கலாம், ஆனால் உண்மை சம்பவம் என்னென்று தனியாக பார்க்க போகிறோம். வித்யா 1996 நவம்பர் 25 பிறக்கிறாங்க. பேர் சரஸ்வதி, உங்கள் அப்பாட பேர் சிவலோகநாதன். அவங்களுக்கு மூணாவது பிள்ளையை வந்தால் பிறக்கிறாங்க. அதன் கடைசி பெண் குழந்தை, செல்ல பெண் குழந்தை. செல்ல பெண் குழந்தைக்கு ஒரு நாய்க்குட்டி இருந்திருக்கு. நாய்க்குட்டியில் பேர் குட்டி. வித்யா டெய்லி ரூட்டின் என்னென்னா, காலையில் 7:30 ஸ்கூல் போயிட்டு மத்தியானம் 3 மணிக்கு வீட்டை வந்துடுது. அப்படி போய் கூடி ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் மாரி தான் போவா. சைக்கிளில் போயிட்டு சைக்கிளே வந்துடும். சப்போஸ் ஃப்ரெண்ட்ஸ் மார் வராட்டி, அவங்க அண்ணா கொண்டு போய் ட்ராப் பண்ணிட்டு திருப்பி வீட்டுக்கு கூட்டு வந்துடும். அதுதான் அவர் டெய்லி ரூட்டீன். அவங்க எங்கே வாழ்ந்துருக்காங்கண்டா, அவனோட வீடு எங்கேண்டா, பூங்குடி தீவுன்னு சொல்லி ஒரு கிராமத்தில் வாழ்ந்துருக்காங்க. அந்த தீவு எப்படின்டா, அவட வீட்டில் இருந்து ஸ்கூலுக்கு கூடி 2 கிலோமீட்டர் அளவு தூரம் தான் இருக்கும். அந்த 2 கிலோமீட்டர் அளவு தூரத்தில் கூடி 1-2 கடைகள் தான் அந்த பகுதியில் இருந்திருக்கு. அப்போ சுற்றி வர காடு, அந்த ஏரியை சுற்றி வர ஃபுல்லாக காடு. அப்படியே ஹாப்பியாக போய் வந்த லைஃப்பில் அவளுக்கு ஒரு ட்ரீம் இருந்திருக்கு. என்ன ட்ரீம்னு பார்த்தீங்கன்னா, அவள் ஒரு நியூஸ் ரிப்போர்ட் ஆகணும் தான் அவளோட ட்ரீம். யாராச்சும் கேட்டால், நீங்கள் என்ன ஆக போகிறோன்னு கேட்டால், அவள் நியூஸ் ரிப்போர்ட் ஆகணும்னு சொல்லியிருக்கிறாள். அப்படி ஹாப்பியாக போய்க்கணும் இந்த வித்யா லைஃப்பில், 2015 மே 13 ஒரு சம்பவம் நடக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, காலையில் எழும்பி ஸ்கூல் போன வெளிக்கிட்டு இருந்த வித்யா, இந்த ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பேரும் அண்டைக்கு பார்த்து வரலை. அப்போ அவங்க அண்ணாவோட ஸ்கூல் போய் இறங்கிடுவோம்னு நினச்சி அவங்க அண்ணா அவங்க அம்மாட்ட கேட்க, அம்மா சொல்கிற அண்ணா ஒரு வேலை விஷயமாக வெளியூர் போயிட்டேன்னு சொல்லு. சரியா மாமா, நான் ஸ்கூலுக்கு போயிட்டு வரேன்னு சொல்லிவிட்டு வித்யா அவங்க அம்மாட்ட சொல்லிவிட்டு ஸ்கூலுக்கு கிளம்பியிருக்கிறார். அன்றைக்கு அவங்க அம்மாவுக்கு தெரியாது, அன்றைக்கு தான் பெத்த மாலை கடைசியாக நான் பார்ப்பேன்னு சொல்லி போன வித்யா மத்தியானம் ஆகிட்டு வீட்டுக்கு வரலை. 3 மணி ஆகிட்டு, 3:30 ஆகிட்டு, 4 மணி ஆகிட்டு. வித்யா அம்மா பயந்து போயிட்டு உன்னோட மகான்கிட்ட சொல்ல, மகானும் அம்மா போயிட்டு ஸ்கூலில் விசாரிச்சிருக்காங்க இப்படி வித்யா பற்றி. வித்யா ஸ்கூலுக்கு வந்தோன்னு கேட்க ஸ்கூலால் சொல்லுவாங்க, வித்யா ஸ்கூலுக்கு இன்றைக்கு வரலை என்று. இப்போ பதட்டம் அடைஞ்சு போயிட்டு இவங்க என்ன செஞ்சாங்க, ஃப்ரெண்ட்ஸ் வீட்டை, ஃபேமிலி வீட்டை, இல்லை ரிலேட்டிவ் வீட்டை எல்லாத்தையும் போய் விசாரிக்க யாருக்கும் ஒரு பதிலும் தெரியாது. வித்யா எங்கே போகணுன் தெரியாது. பின்னாடி 6 மணியாக ஆகிட்டு வித்யா வீட்டு பக்கம் வரல. அப்போ இவங்க ஓடி போயிட்டு போலீஸ்டில் ஒரு என்ட்ரி போடுறாங்க, வித்யா காணம்னு சொல்லி. போலீஸ்காரங்க பெருசாக கணக்கு எடுக்காமல் அவங்க சொல்கிறாங்க, உன் மகள் யாராச்சும் கூப்பிட்டு ஓடி போயிருப்பா அப்படின்னு சொல்லி சொல்லுங்க. வித்யா அம்மா ஆகியூ பண்ணுறாங்க, எந்த மகள் அப்படி இல்லைன்னு சொல்லி ஆகியூ பண்ணி போலீஸ்காரன்ட்டே 9 மணி ஆகிட்டு ஒரு ரெஸ்பான்ஸும் இல்லை. அவங்க அண்ணன் என்ன செஞ்சாங்கண்டா, நிசாந்தன் ஃப்ரெண்ட்ஸ் 4-5 பேரை கூட்டி கொண்டு, தங்கச்சிக்கு அது தப்பு நடந்திருக்கலாம், தங்கச்சி நாங்கள் திட்டுவோம்னு சொல்லி அவள் வளர்த்த நாயை கூடி கூட்டி கொண்டு அவங்க இருந்த ஊரில் காட்டு பகுதிகளில் போயிட்டு தேட போகிறாங்க. 6 மணிலேருந்து அடுத்த நாள் காலை 5 மணி மட்டும் தேடி கொண்டு வந்துருக்காங்க வித்யாவை. வித்யா நாய்க்குட்டி வித்யா அன்னைக்கு போட்டு கொண்டு போன ஷூவை தூக்கிட்டு நிசாந்தன்கிட்ட ஓடி வந்திருக்கு. நிசாந்தனை பார்த்துட்டு பதறி போயிட்டு தங்கச்சிக்காச்சு தப்பு நடந்துக்கிறான்னு சொல்லி நிசாந்தன் நாய்க்கு பின்னாலே ஓடி போகிற அந்த காட்டுக்குள்ளே. அந்த காட்டுக்குள்ளே போய் கொண்டிருக்க வித்யாவோட சைக்கிள் ஒரு இதில் கிடக்கு. கொஞ்ச தூரம் போயிருக்க ஸ்கூல் பேக் கண்டுபிடிக்கப்படுது. அப்படியே கொஞ்ச தூரம் தேடி கொண்டு போயிருக்க வித்யாவோட பொடியை ஒரு பொதுருக்குள்ளே கிடக்கு. கண்ட அதிர்ச்சியில் அண்ணன் ஓடி போயிட்டு அழுது கொண்டு வித்யா தூக்கியிருக்கு. தூக்கிக்க வித்யாவோட காலும் கையும் கட்டப்பட்டிருக்கு. அப்படியே வித்யா வாய்க்குள்ளே ஏதோ வச்சு அடைச்சிருக்கிறாங்க. ஏதோ துணி ஒன்று வச்சு அடைச்சி அடைப்பட்டும் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, வித்யா டையை கலட்டி காலை கட்டியிருக்கிறாங்க. வித்யா அன்றைக்கு கட்டின்னு போகிற ரிபனை கலட்டி கையை கட்டியிருக்காங்க. வாய்க்குள்ளே வித்யாவோட உள்ளாடைய வச்சு அமர்த்திருக்காங்க கத்தக்கூடாண்டு. அதை கண்டு அண்ணன் பதறி போய் போலீஸுக்கு கால் பண்ண, போலீஸ்காரங்க வந்து வித்யாவோட பொடியை போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்புகிறாங்க. அனுப்பினா பிறகு என்கொயரி ஸ்டார்ட் பண்ணுறாங்க போலீஸ்காரங்க. வித்யாவோட உள்ளாடையை வச்சு போலீஸ் மோப்பனாயை வச்சு அதே ஊருக்குள்ளே 5 பேரை அரெஸ்ட் பண்ணுறாங்க. அப்படியே உள் கிராமத்துக்குள்ளே ஆக்கள்கிட்ட விசாரிக்க அவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா, சுவிஸ்குமார்ன்ற மகாலிங்க சசிகுமார்னு சொல்லி ஒரு ஆள். அவர் சுவிஸ் நாட்டில் வேலை செய்கிறார். அவர் ஹாலிடேஸுக்கு வந்து போகிறனால அவங்க அந்த ஊரில் சுவிஸ்குமார்ன்று கூப்பிட்றாங்க. அவங்க அவரை ரொம்ப சந்தேகப்பட்டு பார்க்குறாங்க ஊர்க்காரங்க. இவர் செஞ்சிருக்கலாமே தப்புன்னு சொல்லி
சந்தேகப்பட சுவிஸ்குமார் என்ன யோசிக்கிறேன்னா, அவர் போயிட்டு வித்யாவோட ஃபியூனலுக்கும் போயிட்டு அட்டன் பண்ணுறார். ஃபியூனலுக்கும் போய் அட்டன் பண்ணிக்க ஊர்க்காரங்களை பார்த்துட்டு அவரை ஒரு போஸ்ட் மரத்தில் கட்டி வச்சு அடிக்கிறாங்க. அடிக்க இன்னும் பக்கத்து ஊர்க்காரங்களை பார்த்துட்டு அடிக்காமல் அவரை காப்பாற்றி போலீஸில் ஹேண்ட் ஓவர் பண்ணணும்னு சொல்லி ஹேண்ட் ஓவர் பண்ண மாட்டாங்க. அவர் அதுக்குள்ளே அவர் யோசித்து அவர் சரி இது நாங்கள் மாட்டுப்பட போகிறோம்னு சொல்லி நான் மாட்டுப்பட போகிறோன்னு சொல்லி இங்கே இருக்கக்கூடாதுன்னு சொல்லி சுவிஸ்க்கு பாஞ்சு போகிறதுக்கு டிக்கெட்டும் போட்டுருவார். டிக்கெட்டு போட்டு போக போலீஸால் அரெஸ்ட் பண்ணப்பட்டுருவார். அரெஸ்ட் பண்ணப்பட்டு அவரோட சேர்த்து இன்னும் ஒரு 5 பேர் அரெஸ்ட் பண்ணுவாங்க. எல்லோரும் சேர்த்து 12 பேர். 12 பேரில் ஒரு ஆள் உண்மையை கொஞ்சம் கொஞ்சம் சொல்ல வலிக்கிறது. யாருன்னு பார்த்தீங்கன்னா உதய சூரியன்னு சொல்லி இந்த 12 பேரில் ஒரு ஆள் உண்மையெல்லாம் சொல்ல வலிக்கிறார். அவர் தான் சொல்கிற நாங்கள் தான் வித்யாவை இப்படி மர்டர் பண்ணணும்னு சொல்லி. ஏன் இந்த வித்யா மர்டர் பண்ணுறதுக்கு காரணம் என்னென்னா, இந்த சம்பவம் நடக்க 3 மாதத்துக்கு முதல் வித்யாவுக்கு பின்னால் துஷாந்தன் சொல்லி ஒருத்தர் பின்னால் லவ் பண்ணுற பேரில் தெரிஞ்சிருக்கார். வித்யா அதுக்கு ஓகே சொல்லாத காரணத்துக்காண்டி வித்யா பழி வாங்கி தீரணும்னு சொல்லி இருந்து கொண்டிருக்க, சுவிஸ்குமார்னு சொல்லி ஒருத்தர் சுவிஸ்லேருந்து அப்போ வந்திருக்கார். வந்து இவங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு அக்ரிமெண்ட் போட்டுக்கொள்கிறாங்க. சுவிஸ்குமார்ட மனசில் வித்யா இருந்துருக்கிறார். 28,000 காசு கொடுத்து சுவிஸ்குமார் சொல்கிற துஷாந்தன்கிட்ட எனக்கு வித்யா வேணும், வித்யாவை எப்படியாச்சும் கடத்தி கொண்டு வந்து எங்கிட்ட தான்னு சொல்லி. அதனால் துஷாந்தன் என்ன செய்கிறேன்டா, வித்யாவுக்கு பின்னாலே ஒவ்வொரு நாளும் தெரிஞ்சு கொண்டு இருந்துக்கார். எப்போ கடத்தலாம்னு பிளான் போட்டுக்கொண்டு தெரிஞ்சு கொண்டு பின்னால் இருந்து கொண்டு ஊர் மக்கள் நினச்சி கொண்டுருக்குறாங்க துஷாந்தன் வித்யா லவ் பண்ணுறனால அதனால் பின்னுக்கு தெரியுறேன்னு சொல்லி ஆக்கள் நம்பினான். ஆனால் ஆக்களை தெரியாது துஷாந்தன் வித்யா கடத்தத்தான் கிட்னாப் பண்ணத்தான் பின்னால் தெரியுதுன்னு. அண்டைக்கு தான் 13 2015 அவங்களுக்கு ரொம்ப லக்கானால் அண்டைக்கு பார்த்து வித்யா ஃப்ரெண்ட்ஸ் யாரும் வரல, அவங்க அண்ணா வெளியூருக்கு போய்ட்டு வேலைக்கு. அண்டைக்கு பார்த்து வித்யா ஸ்கூலுக்கு போகிற டைம் துஷாந்தனும் அவனோட ஃப்ரெண்டும் வித்யாவை கடத்தி கொண்டு அந்த காட்டு பகுதியில் கொண்டு போய் டையை கலட்டி காலையில் காட்டின ரிபனை கலட்டி கையை கட்டிக்காங்க. அதுக்கு பிறகு தான் சுவிஸ்குமார் அந்த இடத்துக்கு அவட 5 ஃப்ரெண்ட்ஸோடு வந்திருக்கார். வந்து மாறி 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 வித்யாவை ரேப் பண்ணியிருக்கிறாங்க. சுவிஸ்குமார் எல்லாத்தையும் ஃபோனு ரெக்கார்ட் பண்ணி கொண்டு வந்திருக்கார். ஏனெண்டா இந்த ரெக்கார்டை கொண்டு போயிட்டு சுவிஸில் விற்றா நிறைய காசு சம்பாதிக்கிற காசு சம்பாதிக்கலாம்ண்டு ஒரு காரணத்துக்காண்டி இந்த வீடியோலாம் ரெக்கார்ட் பண்ணிக்கணும். அதுக்கு பிறகு துஷாந்தன் சொல்கிறவன் அதுக்குள்ளே இருந்த சில குடிச்சு கொண்டு இருந்த 5 பேரையும் இப்படி ஒரு ஆள் என்கிட்ட சிக்கியதுக்கு வந்து நீங்கள் ரேப் பண்ணுங்கன்னு சொல்லி அவங்களும் மாறி 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 வித்யா ரேப் பண்ணுறாங்க. ரேப் பண்ணி முடிஞ்ச பிறகு துஷாந்தன் என்ன செய்கிறானேண்டா, வித்யாவோட கழுத்து டையை இழுத்து கழுத்தை நெரிச்சு கொண்டுருக்கான். கொண்டுட்டு தூக்கி ஒரு புதருக்குள்ளே போட்டு வீசிட்டு போயிட்டான். அதுக்கு பிறகு ஒரு நாள் அதுக்கு பிறகு என்ன செஞ்சான்டா, இந்த சுவிஸ்குமார்ட அம்மா என்ன செஞ்சுருக்காண்டா, இந்த வித்யாட அம்மாட்ட போயிட்டு குளம் மிரட்டல் பண்ணியிருக்கிறேன் உன்னை கொன்றுவன் சொல்லி குளம் மிரட்டல் கொடுக்க சுவிஸ்குமார்ட அம்மாவையும் போலீஸால் அரெஸ்ட் பண்ணி உள்ளே போட்டுருவாங்க. அவள் உள்ளே இருக்கக்கே அவளுக்கு உடம்பு சரியில்லாத சூழ்நிலையால் அவள் ஜெயிலுக்குள்ளே இறந்துடுவாள். அதுக்கப்புறம் ஒரு மாதிரி 2 வருஷம் இந்த விசாரணை போயிட்டு 2017 தான் இவங்களுக்கு தண்டனை கிடைக்குது. என்னமான தண்டனை, இந்த 12 பேருக்கும் 12 பேரில் 5 பேர் ரிலீஸ் பண்ணிடுவாங்க. ஏனெண்டா பொதுவான சாட்சி இல்லாதனால 5 பேர் ரிலீஸ் பண்ணுவாங்க. மிச்ச 7 பேருக்கு 30 வருஷ ஜெயில் தண்டனையும் அதுக்கு பிறகு தூக்கு தண்டனையும் மரண தண்டனையும் சொல்லி அவங்களுக்கு கொடுப்பாங்க. இதுதான் வித்யா எப்படி செத்துருக்குன்னு சொல்லி போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டில் வந்திருக்குன்னா, கழுத்தை நினச்சி தான் கொண்டு வித்யா செத்துருன்னு சொல்லி தான் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டில் வந்திருக்கு. இதுதான் வித்யாவோட பெயின்ஃபுல் ஸ்டோரி. இது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். லவ் யூ ஆல் காய்ஸ், சி யூ சூன், பை.